아, 쌈매, 와라깡. 온 마네비에 파르탈 கட்டுக்கலையாமல் கலகலவென்று இருக்கிறாளா? அடே கிராதகா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? நான் சொல்ல வந்தது அதல்ல. உன் மனைவியின் முகத்தை பார்த்தால் ஞானமும் அறிவும் உள்ளது போல் தெரிகிறது. சுவாமி, ஒருவரை வெளித்தோற்றம் கொண்டு எடை போடக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? இவளுக்கு ஞானமும் அறிவும் இருப்பதாக சொன்னீர்கள். ஞானத்தை விடுங்கள், முதலில் அறிவு இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். பெண்ணே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீ சரியான பதிலை சொல்லி உனக்கு அறிவு இருக்கிறது என்பதை உன் கணவருக்கு உணர்த்து. சரிங்க சாமி. தானம் தியானம் இதில் எது சிறந்தது? தானமும் சிறந்ததில்ல, தியானமும் சிறந்ததில்ல, மத்தியானம் தான் சிறந்தது. என்ன சாமி சாக்காயிட்டீங்க? என்ன சுவாமி, நான் சொன்ன உண்மை உங்களுக்கு புரியலையா? தியானம் பண்ணியோ தானம் பண்ணியோ என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுவே மதிய நேரம் வயிறு முட்டை சாப்பிட்டு பாய விரிச்சு மல்லாக்கா படுத்து தூங்குற சுகம் இருக்கே, சுகம். அந்த மாதிரி சுகம் கிடைக்குமா? அதனால தான் சொல்றேன், தியானமோ தானமோ சிறந்ததில்லை, மத்தியானம் தான் சிறந்தது. சாமி, எப்படி? மகனே, நீ சொன்னது உண்மை. வெளித்தோற்றம் கண்டு ஏமாந்து விட்டேன். இனி என் ஜென்மத்தில் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடு, ஆசீர்வாதம் பண்ணுவாயாக. சாமியார் வந்து ஆசீர்வாதம் கேட்கிறாரு, என்ன செய்யலாம்? எங்க நம்மகிட்ட எதுங்க ஆசீர்வாதம், வயசம் தானங்க இருக்கு. சாமி, பாயாசம் தான் இருக்கான், உங்க ஐடியா எப்படி? பாயாசம் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பாயசம் இருந்தால் கொடு, இங்கே செத்து மடிந்து விடுகிறேன். வேய், சாமியாரே சாச்சிட்டிய. அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கிட்டு நம்பிட்டீங்க. ஐயோ.